ஆண்டவராக இயேசுவின் நாம மகிமைப்படுவதாக வார்த்தையும் வல்லமையும் என்கிற தலைப்பில் ஆண்டவர் சிந்திப்பதற்கு கத்தர் ஒவ்வொரு நாளும் பலன் தரணும் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும் ஜபிக்கணும் அறுபத்தி இரண்டாம் சங்கீதம் பதினோராம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் தேவன் ஒரு தரம் விளம்பினார் இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன் வல்லமை தேவனுடையது என்பது ஆமே வார்த்தை அப்படின்னாலே அது தேவனை வெளிப்படுத்துகிறது என்பதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது மறந்துடக்கூடாது அல்ல இல்லையா பாருங்கள் ஆதியிலே தேவன் அவர் எப்போ இருந்தார் அப்படிங்கிறது யாருக்குமே என்ன செய்ய நாள் உண்டாகிறதற்கு முன்பதாகவே அவர் என்ன செய்கிறார் இருக்கிறார் ஆனால் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தினதே வார்த்தை தான் இந்த உலகம் உருவாக்கப்பட்ட இந்த காரியங்களை குறித்து அறிவியல் உலகம் நிறைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறது காஸ்மோஸ் தியரி இவல்யூஷன் தியரி அப்படின்னு சொல்லி நிறைய நீங்கள் என்ன செய்யலாம் அறிவியலில் படிக்கலாம் ஆனால் பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் எப்படி சிருஷ்டித்தார் அப்படின்னா தம்முடைய வார்த்தையினால் அவர் என்ன செய்தார் சிருஷ்டித்தார் அப்போ தேவன் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் தேவனை என்ன செஞ்சது வெளிப்படுத்தியது அப்போ வார்த்தை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தினதே அவருடைய வார்த்தை தான் உலகத்தை உண்டாக்கினது கத்த தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் எப்படியோ ஆதி ஆமாம் ஒன்று ஒன்றில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது போயிடக்கூடாது நம்ம பார்க்குற இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் என்ன செஞ்சிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் சொல்லி உருவாக்கி இருக்கிறார் காட் ஸ்பீக்ஸ் த்ரூ த வேர்ல்டு அண்ட் த வேர்ல்ட் ஜெனரலி அண்ட் specifically அப்படின்றாங்க ஆமாம் அல்ல லூயா தேவன் இந்த உலகத்தின் மூலமாகவும் தம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் பொதுவாக மற்றும் குறிப்பாக பேசுகிறார் அல்லது தன்னை வெளிப்படுத்துகிறார் ஆமாம் இப்போ இந்த இடத்துல அந்த வார்த்தை இருக்கு பாருங்க ஒரு தரம் விளம்பினார் இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன் நீங்கள் பைபிளில் இந்த மாதிரி வேர்டை அடிக்கடி பார்க்கலாம் நீதிமொழிகளில் பார்த்துருக்கீங்களா தா தா என்கிற இரண்டு குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு அடுத்தது பார்த்தா எப்படி இருக்கும் திருப்தி அடையாத மூன்று உண்டு புரியுதா உங்களுக்கு போதும் என்று சொல்லாத நான்கு முண்டு அப்போ பாருங்க ரெண்டு முண்டு மூன்று முண்டு நான்கு முண்டு இப்படின்னு இருக்கு ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் ஏழும் அவருக்கு அருவறுப்பானது அப்படி வச்சுருக்கீங்களா அல்ல இந்த மாதிரி இதெல்லாம் ஃபிகரேட்டிவ் ஸ்பீச் அப்படிம்பாங்க உருவகமாக பேசும்போது இதெல்லாம் செய்யுள் சங்கீதம்லாம் செய்யுள் அதனால் அந்த பாடல் வடிவில் வரும்போது ஒரு தடவை அவர் பேசினாரு ரெண்டு தடவை கேட்டிருக்கேன் அப்படின்னு ஒன்று அது எப்படி ஒரு தடவை பேசுனா ரெண்டு தடவை எப்படி கேட்க முடியும் இப்படி நீங்கள் என்ன செய்யக்கூடாது சிந்திக்க கூடாது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை ஆண்டுடைய வார்த்தை நிலையானது ஆண்டு வார்த்தை நிரந்தரமானது அல்ல லூயா ஒரு வேத ஆராய்ச்சியாளர் இதுக்கு எப்படி அர்த்தம் சொல்கிறார் அப்படின்னா தேவன் முதல் முறை பேசினார் உலகம் உண்டாயிட்டு அப்போ உலகத்தை பார்க்கும்போது அவர் பேசியிருக்கிறார்னு எனக்கு என்ன செய்யுது தெரியுது ஆனால் ரெண்டு தடவை நான் கேட்டேன் அப்படிங்கிறத மோசையின் மூலமாக மூலமாய் கர்த்தர் என்ன செஞ்சாராம் நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார் பார்த்தீங்களா அப்போ மோசியிட்ட கருத்தர் என்ன செஞ்சார் பேசினார் அந்த வார்த்தைகள் தான் எழுத்த என்ன செய்யப்பட்டது எழுதப்பட்டது இப்போ மோசையின் மூலம் அது மறுபடியும் என்ன செய்யப்படுது அறிவிக்கப்படுது அப்போ தேவன் ஒரு தடவை பேசினார் அது ரெண்டு தடவை எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கேட்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு விளக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க ஆனால் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற ஒரு காரியம் என்னன்னா தேவனுடைய வார்த்தை மாறாதது தேவனுடைய வார்த்தை அழியாதது தேவனுடைய வார்த்தை நிரந்தரமானது அல்லையிலுய்யா அப்போ ஒரு தடவை ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசுகிறார் அப்படின்னா அந்த வார்த்தை பாருங்கள் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் அப்படியே நமக்கு முன்பாக எப்படி இருக்குது சாட்சி வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னார் அல்ல இல்லையா ஆகாய விரிவு உண்டாக கடவுது அப்படின்னார் சூரியன் சந்திரன் நட்சத்திர மண்டலங்கள் உண்டாக கடவுது அப்படின்னாரு ஆமாம் இன்னைக்கும் சூரியன் இருக்கா ஏதாவது ஒரு பத்து வருஷம் லீவ் போட்டு எங்கேயா போச்சா நட்சத்திரங்கள் இன்னைக்கு இருக்கா ஆமே எல்லாமே இருக்கு மரம் செடி கொடிகள் பூமியை பார்த்து ஆண்டவர் அதெல்லாம் முளைப்பிக்க கடவுதுன்னார் ஜலத்தை பார்த்து எல்லா ஜீவ ஜந்துகளையும் அது பிறப்பிக்க கடவுதுன்னாரு அழை லூயோ நம்ம அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அப்ப அந்த தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு அந்த தேவனுடைய வார்த்தையில் உள்ள அந்த வல்லமையை நம்ம நிரந்தரமாக என்ன செஞ்சுட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா காட்ஸ் வேர்ட் இஸ் ஆல்வேஸ் கிரியேட்டிவ் அண்ட் பவர்ஃபுல் ஆமே தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் உருவாக்கக்கூடியது இல்லாத ஒன்றை உருவாக்கக்கூடியது ஒன்றும் இல்லாததிலிருந்து புதிதாக அதை உருவாக்கக்கூடியது ஆமின்னு சொல்லுங்கள் அந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது ஆண்டுடைய வார்த்தைக்கு என்ன இருக்கு வல்லமை இருக்கிறது ஆகவே வார்த்தை அப்படின்னு உடனே இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த காரியங்களை ஐந்து விதங்களிலே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் தேவனை இந்த வார்த்தை யார் என்று வெளிப்படுத்துகிறது அதில் முதல் காரியம் கிரியேஷன் என்னது கிரியேஷன் சிருஷ்டிப்பு அப்போ சிருஷ்டிப்பு அப்படின்னா நம்ம பார்க்குற இந்த ஹோல் யூனிவர்ஸும் உள்ளடங்கும் அகில உலகம் சொல்கிறோம் பார்த்திங்களா அண்ட சராசரங்களும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா இது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது தான் அப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தை தான் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்கு உண்டாக்கி இருக்கிறது இப்போ பாருங்கள் இன்றைக்கி இதை குறித்து தவறான கருத்துக்களும் அல்லது அறிவியல் கொள்கைகளும் இருந்தாலும் ஆனால் எல்லா மனுஷனுக்கும் தெரியும் ஏதோ ஒரு சக்தி தான் இது என்ன செஞ்சிட்ருக்கு உருவாக்கி வைத்திருக்கிறது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது எதுவுமே நம்மால் என்ன செய்ய முடியாது இப்படிலாம் என்ன செய்ய முடியாது உண்டாக்க முடியாது உருவாக்க முடியும் அப்போ சிருஷ்டிப்பு அப்படிங்கிறது தேவனை வெளிப்படுத்துகிறது அப்போ வெறும் அந்த வார்த்தையாக அவர் இருக்கிறதுனால அவருக்கு உருவம் கிடையாது ஆனால் தேவன் யார் என்பதை இந்த வார்த்தை தான் என்ன செய்யுது வெளிப்படுத்துகிறது அது எப்படி நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது சிருஷ்டிப்பின் மூலமாய் தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த சிருஷ்டிப்பு நமக்கு எவ்வளோ பிரமிப்பை உண்டாக்குகிறது ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது ஆமே நமக்கு ஒரு மிகப்பெரிய மலைப்பை அது உண்டாக்குகிறது அப்படிதானா இந்த உலகத்தை பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் அப்படி ஆச்சரியம் வந்திருக்கா அல்ல மலைப்பு ஏற்பட்டிருக்கா இதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப ஈஸியாக நிச்சிட்டார் ஆமாம் அறநூற்றி ஐம்பது கோடி மைல் தொலைவில் இருந்து எடுத்த ஒரு புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து வெளியிடப்பட்ட ஒரு புகைப்படத்தில் பூமியை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இந்த ஒரு மின்மினி பூச்சி இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி சின்ன ஒரு டாட் அது மஞ்சள் கலர் லைட் எரிஞ்சால் எப்படி இருக்கும் அதை மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் இந்த பூமி ஒரு குறிப்பிட்ட பாதையில் இருக்குது பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் சூரியனுக்கு நெருங்கி போச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் பூமி அப்படியே எரிஞ்சு என்ன செஞ்சிடும் சாம்பல் ஆயிரும் அல்லது இந்த வட்ட பாதையிலேருந்து இன்னும் கொஞ்சம் விலகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரீஸ் ஆயிரும் ஒரஞ்சு போயிடும் அப்போ ஆண்டவர் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாதையை நிர்ணயித்து இதற்கென்று ஒரு இயக்கத்தை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறார் கொடுத்து அதுக்குன்னு ஒரு நியமத்தை நியமித்து அதெல்லாம் செயல்பட வைத்திருக்கிறார் அல்ல லூயா அப்போ வார்த்தையும் வல்லமையும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஏதோ சும்மா நம்ம ஆண்டவரை சாதாரணமாக எல்லா தெய்வங்களை போல இவரும் அப்படி இல்லை இல்லை இவர் சிருஷ்டிக இவருக்கு மட்டும்தான் உருவாக்கும் வல்லமை அல்ல லூயா அந்த உருவாக்கும் வல்லமை வேறு யாருக்கும் கிடையாது வேறு யாரும் தேவனை போல் செய்ய முடியாது ஒன்றை புதிதாக செய்ய முடியாது உருவாக்கவே முடியாது பாருங்கள் அவர் கண்மலையே தண்ணீர் தடாகமாக என்ன செஞ்சிருவாராம் மாத்திருவாராம் வறண்ட நிலத்தை வயல் வழி என்ன செஞ்சிருவாராம் மாத்திருவாராம் வனாந்திரத்தில் வழி அவர் என்ன செஞ்சிடுவாராம் உண்டாக்கிடுவாராம் வழியே இல்லைனாலும் அவர் வழியை உண்டாக்குவார் ஏன் அப்படின்னா இஸ் த கிரியேட்டர் அவர் தான் உருவாக்குகிறவர் அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் ல்லாதவைும் இருக்கிறவைலாகும் ஒன்றும் இல்லாமல் இருந்து அவர் ஒன்றை உருவாக்குகிறார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இந்த ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து உங்கள் லைஃப்பில் எது இல்லையோ அதில் ஆண்டவரே உடைய வார்த்தையை அனுப்பி அந்த உருவாக்கும் வல்லமையை வெளிப்படுத்தும் என்ன நீங்கள் சொல்லுவீங்கன்னா ஆண்டோடைய சிருஷ்டிப்பின் வல்லமை உங்கள் வாழ்வில் வெளிப்படும் ஆண்டவரே நீர் சிருஷ்டிகர் நீங்க இல்லாதத தேவன் இருக்கிறவைகளை போல நீங்க அழைத்தால் அது அப்படி ஆயிரும் சொல்லுங்க அப்ப என் வாழ்க்கையில் இது இல்ல என் வாழ்க்கையில் இதுல குறைவு ஆகவே நீர் அந்த உருவாக்கும் வல்லமையை உன்னுடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்தும் என்று சொல்லும்போது அங்கே ஒரு புது சிருஷ்டியின் அனுபவம் ஒரு சரீரம் பழுதடைந்து விட்டது ஒரு உறுப்பு அல்லது பாதிக்கப்பட்டு விட்டது அதனுடைய செயல்பாடுகளிலே சற்று பெலவீனம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன செய்யறது அவ்வளோதான் இல்லை நமக்கு ஒரு பரிகாரி இருக்கிறார் நமக்கு ஒரு எகோவா ராஃபாக இருக்கிறார் அவர் தான் நம்முடைய ஆர்கன்ஸ் எல்லாம் உருவாக்கினவர் நம்முடைய சரீரத்தின் உறுப்புகளை அவர் தான் உண்டாக்கினார் அப்போ இதில் ஏதாவது ஒரு ஃபால்ட் அப்படின்னா அதை ஆண்டவரால் என்ன செய்ய முடியும் சரி செய்ய முடியும் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க எத்தனையோ சாட்சிகளை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம கேட்கிறோம் அந்த சாட்சிகளிலே கர்த்தர் இன்றைக்கும் அந்த உருவாக்கும் வல்லமை என்ன செய்கிறார் வெளிப்படுத்துகிறார் அழகோ அப்ப இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் தேவ பிள்ளைகளே இந்த சிருஷ்டிப்பின் வல்லமை இன்றைக்கும் சாத்தியமா இருக்கிறது உங்கள் லைஃப்ல இல்லாததை அவர் உருவாக்க அவர் விரும்புகிறார் அப்ப நீங்க வார்த்தையும் வல்லமையும் நினைக்கும் போது அன்றுவரை சிருஷ்டி உங்கள் வார்த்தை வெளிப்பட்டதுனால அந்த வல்லமையினால் எல்லாம் இன்றைக்கி காணக்கூடியதாய் மாறி இருக்கிறது இன்றைக்கி அவைகளை நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாய் மாறி இருக்கிறது அப்படிதானே காற்று நமக்கு மரங்கள் அசைகிறதுனால என்ன செய்யுது நமக்கு வேறு அதை அவர் தான் வீச பண்ணுகிறார் அவர் தான் அனுப்பிவிடுறாரு அது நமக்கு பயனாக மாறி இருக்கிறது தண்ணி நமக்கு கிடைச்சிருக்கு அவர் தான் அந்த தண்ணீர் ஊற்றுக்களை என்ன செஞ்சுருக்கிறார் உண்டாக்கி இருக்கிறார் ூய்யா இன்னைக்கு இருக்கிற இந்த பருவ கால சூழ்நிலைகள் எல்லாம் அவரால் நியமிக்கப்பட்ட நியமனங்கள் அது எல்லாம் அது பாட்டுக்கு அது வேலை என்ன செஞ்சிட்டு இருக்கு செய்து கொண்டிருக்கிறது அது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு பயனுள்ளதாய் இருக்கிறது ஆமே தான் இருவர் ஒருமனப்பட்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொண்டால் அது அவர்களுடைய பிதாவினால் உண்டாகும் அப்படின்னு இருக்கு அப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது இல்லை அண்ணா ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு நீங்கள் ஜபிக்கும் போது அந்த இல்லாத ஒன்றை உருவாக்கும் தேவன் புதிதாய் உருவாக்கி தருகிறான் அதுலூயா ரெண்டாவது பாருங்க இந்த வார்த்தை வல்லமை நிறைந்தது என்பதை என்ன காண்பிக்கிறது எதன் மூலமாய் நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா கான்சைன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது நமக்குள்ள மனசாட்சின்னு என்ன இருக்குது ஒன்று இருக்குது மனசாட்சி இருக்கா நம்ம கேட்கறவங்களும் சரி உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா அப்படி கேட்குறோம்ல இந்த மனசாட்சி இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு தெரியும் எது சரி எது தப்பு அல்ல ஏதாவது தப்பு செஞ்சால் கடவுள் நம்பிக்கையே இல்லாத நபராக இருந்தாலும் அவனுக்கு கண்டிப்பாக இதற்கு பின் விளைவுகள் உண்டுங்கிற என்ன நினைச்சிது வருது அலை லூயா உப்பை தின்னவன் தண்ணியை குடிச்சுதான் ஆவான் அப்படி சொல்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் கடவுள் அவனை தண்டிப்பார்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலைன்னாலும் அவன் செய்த அந்த தவறுக்கு அதற்கு தகுந்த விளைவுகளை அவன் சந்திச்சு தான் ஆகணும் இருதயத்தில் ஆண்டவர் பாருங்கள் ஒரு வெற்றிடத்தை வச்சுருக்கிறார் ஆண்டவரை தேடாத இருதயம் ஆண்டவரை நம்பாத ஒரு மனிதன் அப்படின்னு யார் இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்தில் அதற்கு சப்டிடியூட்டாக என்ன பண்ணினாலும் திருப்தி இருக்காது ஆண்டவர் இல்லாத இருதயத்தில் ஒரு நிறைவை என்ன செய்ய முடியாது பார்க்கவே முடியாது ரோமருக்கு எழுதின நிருபத்தில் முதல் அதிகாரம் அதுல பதினெட்டுல இருந்து எழுதி பாருங்களேன் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்தில் இருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேவனை குறித்து அரிய செய்யப்படுவது அவர்களுக்கு உள்ளே வெளிப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு உள்ளே அப்படின்னா அதை கான்சைன்ஸ் இவங்களாம் யார் சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறவங்க தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அல்ல லூயா அவனுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது அவன் நாத்திகனாக இருக்கலாம் ஆனால் தேவனே அதை அவனுக்குள்ளே என்ன செய்கிறாரான் வெளிப்படுத்துகிறாரான் அடுத்த வசனம் பாருங்கள் எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும் ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை பாருங்க அடுத்த வருஷம் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார் அப்படின்னா அர்த்தம் அவங்க கடவுளுக்கு உண்மையான இந்த இயேசுக்கு எதிரான கொள்கைகளை உடையவர்களாக இருந்தாலும் அவங்க கான்சைன்ஸில் தேவனே ஒரு வெளிப்பாட்டை கொடுத்துட்டே இருப்பார் ஆனால் அதையும் மீறி அவர்கள் தங்களுடைய இருதயத்தை செய்வாங்க கடினப்படுத்திகிட்டே இருப்பாங்க நம்ம நியாய தீர்ப்புனால் இதெல்லாம் கன்ஃபார்மாக பார்க்க போகிறோம் எனக்கு தெரியாத எனக்கு யாருமே சொல்லலையே இயேசுதான் ஆண்டவர்னு சொல்லி தான் நான் தான் ஏற்றுருப்பேனே அப்படின்ட்டு சொல்லி யாருமே என்ன செய்ய முடியாது சாக்கு போக்கு சொல்ல முடியாது ஏன்னா தேவனை குறித்த அறிவை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள அவன் இருதயத்திற்குள்ளேயே அந்த சிந்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார் வைத்திருக்கிறார் இதை இன்னொருத்தர் வந்து சொல்லித்தான் அவனுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை அப்போ இந்த கான்சைன்ஸ் தேவனுடைய வல்லமைய அவருடைய வார்த்தையினுடைய கிரி அதான் பாருங்கள் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே அப்போ உண்டாக்கப்பட்டிருக்கிறது எது இந்த உலகம் இந்த உலகம் அவரால் என்ன செய்யப்பட்டிருக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது அது உலகம் உண்டானது முதற் கொண்டு தெளிவாய்க்கான அப்போ அன்னையிலிருந்து கடைசி வரைக்கும் இது தெளிவாக தான் இருக்கும் இதெல்லாம் யாருக்கும் என்ன செய்யப்படாது மறைக்கப்பட்டதுன்னு சொல்லவே முடியாது ஐயா இவங்களுக்கு நாகரிகமே தெரியாது இவங்களுக்கு கல்வி அறிவே கிடையாது இவங்களுக்கு கொஞ்சம் கூட உலகமே செய்யாது தெரியாது இவங்க ரொம்ப இன்னசெண்ட் யாரும் தப்ப முடியாது யாரும் செய்ய முடியாது தப்ப முடியாதுன்னா என்ன இருக்குது நமக்கு ஒரு மனசாட்சி இருக்குது இந்த மனசாட்சி வார்த்தையாக இருக்கிற அந்த தேவனை இந்த முழு உலகத்தையும் வல்லமையாய் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த ஆண்டவரை மனசுக்குள்ளே உள்ள சிந்தனையினால் அவனுக்கு என்ன செஞ்சிட்ருக்கு அதை வெளிப்படுத்துது ஆனால் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் அந்த சிந்தனைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து இந்த தேவனை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் ஆனால் தங்களுடைய சிந்தனைகளினாலே வீணராவரவங்க போக்கு சொல்கிறதுக்கு என்ன கிடையாதான் இடமே கிடையாது அப்போ நான் ரட்சிக்கப்படாததுக்கு எனக்கு யாருமே இயேசுவை சொல்லாதது தான் காரணம்னு எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் எந்த ஊராக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் எந்த மொழியை பேசுகிற ஆளாக இருந்தாலும் இந்த உலகத்தில் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை அல்ல அடுத்தது மூன்றாவது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையையும் தம்முடைய வல்லமையையும் அவர் எப்படி நமக்கு வெளிப்படுத்துகிறார்னா சர்கம்ஸ்டான்சஸ் மூலமா நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மூலமாய் ஆமீன் நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் என்ன பேசுகிறாரு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஆண்டவர் என்ன செய்யறாரு எனக்கு எதுவுமே என்ன செய்யாது தெரியாது ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை நமக்கு அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது இரவு அறிவை தெரிவிக்கிறது அமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு பகல் ஒரு இரவு ஒரு காலை ஒரு மாலை மாறி மாறி என்ன செஞ்சே இருக்கு வந்துட்டே இருக்கு இப்படி வானத்தை அண்ணா வந்து பார்த்தா நமக்கு மேல என்ன இருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஸ்கை ஆமே ஒரு வானம் ஹலோ லூயா நம்ம பார்க்கறதெல்லாம் ஏதோ ஒரு மெசேஜ் என்ன செஞ்சிட்டே இருக்கு நம்மள சொல்லிட்டே இருக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுத்துட்டே இருக்கு இதெல்லாம் காட்ஸ் ஒர்க் இதெல்லாம் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஒர்க் இதெல்லாம் ஹிஸ் ஒண்டர் ஒர்க்ஸ் ஹலோ லூயோ இது தேவனுடைய கரத்தின் கிரியை இது அவருடைய அற்புதமான செயல்கள் இதெல்லாம் செஞ்சது தேவன்தான் அப்படின்னு ஏதோ நினைச்செஞ்சிட்ருக்கு கடல் பாருங்கள் அது பாட்டுக்கு அல்ல பயங்கரமாக என்ன செய்யுது ஆட்டிக்குது வேகமாக வருது ஆனால் வந்துட்டு என்ன செஞ்சிருது திரும்ப பெயிடுது ஏன் பெயிடுது அதற்கு அவர் ஒரு எல்லையை குறித்து வைத்திருக்கிறார் இம்மட்டும் வா இதற்கு மிஞ்சி வராத ஆண்டு சொல்லி வச்சிருக்கிறார் இது போக நான் சொன்னலாம் ஜெனரலி அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி பொதுவாகவும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் குறிப்பாகவும் ஆண்டவர் தன்னை நினைச்சுகிறார் இப்போ மோசை மீதியான் தேசத்து வனாந்திரத்தில் தன்னுடைய மாமனாரின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது அந்த மலையின் உச்சியில் ஒரு முள் செடி அது பற்றி எறிந்து கொண்டிருந்தது கொஞ்ச நேரம் அவன் அப்படி பார்த்தா ஏதோ காட்டுத்தீ பரவுது போல அப்படின்னு ஆனால் அது காட்டுத்தீ மாதிரி பரவலை ஒரே ஒரு முள் செடி மட்டும்தான் என்ன செய்யுது சரி அது ரெண்டு நிமிஷத்தில் எரிஞ்சு சாம்பலாயிரு பார்த்தா அது தொடர்ந்து என்ன செஞ்சிட்டே இருக்கு எரிஞ்சிட்டே இருக்கு உடனே இவன் பார்க்குறான் ஆ இந்த அற்புத காட்சியை நான் கிட்ட போய் என்ன செய்வேன் பார்ப்பேன்னு கிட்ட வாரம் அங்கிருந்து சத்தம் வருது அல்ல மோசே மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி அல்ல உன் கால்கள் இருக்கிற பாதரச்சிய அவன் அப்படி எப்படி யோசிச்சு பாருங்க அவன் பார்த்தது எரிந்து கொண்டிருந்த ஒரு முள் செடி ஆனால் இப்போ உள்ள என்ன வருது வேர்ட் அது அவன் பேரை சொல்லி பர்டிகுலராக ஆண்ட்வர் ஸ்பெசிஃபிக்காக அவனை கால் பண்ணுறார் சொல்லிட்டு அவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் அடையாளமாக உன் கோலை கீழே போட அப்படின்றார் கீழே போட்டால் அது என்னதான் மாறிட்டு சர்ப்பாமா மறுபடியும் அந்த கோலை பிடின்றாரு அந்த வாழை உடனே அது கோலம் மாறிட்டு ஆமையு சொல்லுங்க பார்ப்போம் அப்ப வார்த்தையும் வெளிப்படுது வல்லமே என்ன செய்யுது வெளிப்படுகிறது எளிய வாழ்க்கையில் சோர்ந்து போய் படுத்துட்டார் போதும் அப்படின்ட்டு ஆனா ஆண்டவர் அவன் ஒரு கொகைக்குள்ள படுத்திருக்கும் போது கெபியில் படுத்திருக்கும் போது ஆண்டவர் வர்றார் பயங்கரமான காற்று ஆனா காற்றுல இல்லை பூமி அதிர்ச்சி அதுல இல்லை இடி முழக்கம் அதில் இல்லை ஆனால் அமர்ந்த மெல்லிய சத்தம் அதில் கத்தர் எளியாட்டை நினைச்சாரு பேசுகிறார் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இங்கே உனக்கு என்ன காரியம்பா நீ இதெல்லாம் செய்யணும் அவங்க சொல்லுங்கள் சொல்லுங்க த்ரூ சர்கான்ஸஸ் காட் ரிவீல்ஸ் ஹிஸ் வேர்ட் அண்ட் பவர் அவன் சொல்லுங்க பார்ப்போம் சூழ்நிலைகள் மூலமாக தேவன் தம்முடைய வார்த்தையையும் வல்லமே இணைச்சிக்கிட்டே இருக்கிறார் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே சிருஷ்டிப்பின் மூலமாய் அவமே நம்முடைய மனசாட்சியின் மூலமாய் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலை மூலமா அப்போ நமக்கு அடுத்தது என்ன என்பதை காண்பிக்கவும் அந்த சூழ்நிலையிலிருந்து தம்முடைய வார்த்தையையும் வல்லமையும் அவர் என்ன செய்யலாம் வெளிப்படுத்தலாம் நம்முடைய சோர்வை நீக்கி தொடர்ந்து ஓடச் செய்யவும் அவர் சூழ்நிலைகளுக்கு மத்தியிலிருந்து தம்முடைய வார்த்தையும் வல்லமே என்ன செய்யலாம் வெளிப்படுத்தலாம் நீங்கள் நல்லா கொஞ்சம் லிசன் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி பாருங்கள் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளின் மூலமாக கத்தர் ஏதோ சொல்லுவார் ஆகாய்த்து பறவையை கவனித்து பாருங்கள் அது என்ன செய்யறதில்லை விதைக்கிறதில்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறது இல்லை காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் த்ரூ சர்க்கம்ஸ்டான்சஸ் சுற்றி இருக்கிறத பாரு கொஞ்சம் கண்ணை எடுத்து பாரு அதெல்லாம் சாலமான் முதல் அப்படி என்ன செஞ்சதில்லை உடுத்துனதில்லை இவைகளை பிள்ளை பூட்டினவர் இவைகளை உடுத்துவிக்கிறவ இவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்களாகிய உங்களை உடுத்துவிப்பதும் போஷிப்பதும் அதிக நிச்சயம் என்ன செய்து வெளிப்படுத்துகிறது நம்பர் த்ரூ கட்டளைகளின் மூலமாய் ஆமே நியமங்கள் மூலமாய் கற்பனைகளின் மூலமாய் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா வேதத்தின் மூலமாய் வேதம் முழுவதும் தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தை யாரங்க வெளிப்படுத்துது இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க தான் நமக்கு யார் தெரிய வர்றா கத்து இந்த வேர்ட் இந்த காட்ஸ் வேர்ட் இந்த பைபிள் இது ஒரு ப்ரோக்ரஸிவ் ரெவலேஷன் மங் அப்படியே படிப்படியா 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 இந்த தேவனை நமக்கு அது வெளிப்படுத்துகிறது தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது அவர் என்ன செய்தார் என்பதை வெளிப்படுத்துகிறது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது பார்க்கலாம் இந்த வசனத்தை நம்ம வாசிக்க வாசிக்க கத்தரை உண்டாகும் அவரோட நெருக்கமான உறவு நமக்கு உண்டாகும் அவர் யார் என்பதை அறிந்து அவரை விசுவாசிப்பதற்கு அது நமக்கு உதவியா இருக்கும் அல்லே லூயா அதனால்தான் ஸ்பெண்ட் டைம் வித் காட்ஸ் வேர்ட் அதிகமாக தேவனுடைய வார்த்தையோடு நேரங்களை செலவு செய்யுங்கள் உட்கார்ந்து பைபிளை பொறுமையை அணிஞ்சுங்க வாசிங்க ஆரம்பத்துல கொஞ்சம் புரியாதது போல இருந்தாலும் கொஞ்சம் கருத்தா நேரம் எடுத்து என்ன செய்யுங்க வெளிப்படுத்துகிறது வேதம் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது இந்த வேதத்தை வாசிக்கும் தான் செங்கடல் அவர் பிளந்தார் நமக்கு தெரியுது எரிகோ கோட்டைகள் அவர் உடைச்சாருன்னு தெரியுது பிரபலமான ராஜாக்களை அவர் சங்கரித்தார்னு தெரியுது ராஜ்யங்களை அவர் அந்த இஸ்ரேலுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார் என்று தெரிகிறது ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்ப தேவனுடைய வல்லமை என்னெல்லாம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க எதுல தெரிந்து கொள்ளலாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆமின்னு சொல்லுங்க நம்பர் ஃபைவ் த்ரூ கிரைஸ்ட் ஏசு கிறிஸ்து ஆமீன் யாரை வெளிப்படுத்துகிறா தேவனை அவருடைய வல்லமையை அதான் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை துவங்கும் போது அழகு எழுதுகிறார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அதுதான் நமக்குள்ள இன்னைக்கு மாம்சமாகி கிருமையும் சத்தியமும் நிறைந்தவராய் வாசம் அப்பேசு குருத்தை யாரை வெளிப்படுத்துறாரு தேவனை அவருடைய வல்லமையை பிலிப் அவர்கிட்ட கேட்கிறான் பிதாவை எங்களுக்கு காண்பியும் ஏசு என்ன சொன்னாங்க பிலிப்பு நான் இவ்வளோ காலம் உங்களோடு கூட இருந்தோம் நீ இன்னும் இதை அறியாமல் இருக்கிறாயோ என்னை கண்டவன் பிதாவை கண்டான் ஹலலூயா தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களிலே அதை வெளிப்படுத்தி காண்பித்தார் ஹலலூயா குருடர்கள் பார்வையடைந்தார்கள் சப்பானிகள் நடந்தார்கள் வியாதியஸ்தர்கள் சுகம் அடைந்தார்கள் குஷ்டரோகிகள் சொஸ்தமானார்கள் ஆமின் மறித்து போனவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள் எத்தனை அற்புதம் எத்தனை அற்புதம் அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது தேவனை மகிமைப்படுத்தினார்கள் ஏசு தேவனுடைய வெளிப்பாடாக இந்த பூமியில் அவர் இருந்து ஆண்டவரை அவருடைய வல்லமை என்ன செய்தார் வெளிப்படுத்தினார் ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் அதனால் தான் அந்த சங்கீதத்தில் அந்த வசனம் முடியுது வல்லமை தேவனுடையது அப்போ ஆண்டவர் போல ஒரு வல்லமை உள்ளவர் இந்த பூமியில் இல்லை சுப்ரீம் பவர் அவர்தான் அவருக்கு மேலான அதிகாரம் ஒன்றுமே கிடையாது ஆண்டவர் அப்படின்னு வந்துட்டு அவர் சர்வ வல்லவர் அவரால் எல்லாம் செய்ய முடியும் பாவத்தை தவிர அழ அவருடைய வல்லமைக்கு முன்பாக எந்த வல்லமையும் மேற்கொள்ள முடியாது அவருடைய வல்லமைக்கு மிஞ்சின ஒரு வல்லமை இனி எலும்பவும் முடியாது எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க ஏன்னா இந்த இயேசுவின் வல்லமை மரணத்தை ஜெயித்தது பாதாளத்தை ஜெயித்தது பிசாசின் தலையை நசுக்கினது அவனுடைய சகல அதிகாரங்களையும் ஜெயித்தது இந்த வல்லமை வியாதிகளுக்கு மேலானது இந்த வல்லமை சாபத்திற்கு மேலானது இந்த வல்லமை பிரச்சனைகளுக்கு மேலானது அப்போ அனுதின வாழ்வில் இந்த வல்லமை நமக்காக வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது அல்ல அப்ப அப்போ வார்த்தையும் வல்லமை அப்படின்னாலே நம்முடைய தேவன் அவன் வார்த்தையாக இருக்கிறார் வசனத்தை அவர் ஒரு வார்த்தை அனுப்புனா அழிவுலேருந்து என்ன செஞ்சது நம்மை காப்பாற்றும் வியாதியிலிருந்து அது நம்ம செய்யும் குணமாக்கும் ஏன்னா அந்த வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல அதில் கிரியேட்டிவ் பவர் இருக்குது உருவாக்கும் வல்லமை இருக்கிறது ஹலோ அப்போ இவ்வளோ பெரிய ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நாள் நினைச்சிக்கூடாது குறைவாக மதிப்பிடக்கூடாது நான் ஆராதிக்கிற ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார் அதே நேரத்தில் அவருடைய வார்த்தை வல்லமை நிறைந்ததாக இருக்குது ஆமே அப்போ நீங்கள் கேட்க வேண்டியதெல்லாம் எனக்கு இந்த வெளிப்பாடு வேணும் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு ஒவ்வொரு நாளும் வேணும் இந்த வார்த்தையில் உள்ள வல்லமையை நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும் அதற்கு எனக்கு வேண்டிய கிருபையை நீ தாரும் என்று நீ ஆண்டுடைய சமூகத்தில் வாஞ்சியோடு கேட்பீர்கள் ஆனால் தேவன் ஒரு தரம் விளம்பினார் அப்படின்னா பேசினார் இந்த ஆண்டவர் பேசும் தெய்வம் வார்த்தையாய் பேசும் தெய்வம் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணுற தேவன் உறவாடுகிற தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு உரையாடுகிற தேவன் அவர் உங்களோடு பேச விரும்புகிறார் உங்களுடைய சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன் வார்த்தைகளுக்காக நான் காத்திருப்பேன் ஆண்டவரே என்று எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கீங்க கடலில் மூடி கரங்களை உயர்த்தி ஜோமன் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு உமுடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டுவரே நீ பேசுகிற தேவன் நீர் வார்த்தையாய் உம்மை வெளிப்படுத்துகிறீ அதில் உம்முடைய வல்லமை அதிகமாய் வெளிப்படுகிறது என்பதை எல்லாம் ஆண்டுவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சிருஷ்டி இதை வெளிப்படுத்துகிறது ஆண்டவரே மனசாட்சி இதை வெளிப்படுத்துகிறது சூழ்நிலைகள் இதை வெளிப்படுத்துகிறது வேதம் இதை வெளிப்படுத்துகிறது ஏசு இதை வெளிப்படுத்தி இருக்கிறோம் ஹாலூயா இதிலிருந்து உம்மை நாங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆம் ஃபார் பிரேயர் கான்டக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார் எல்சுடாய் மினிஸ்ட்ரிஸ்